ஹலோ கைஸ், நீங்க பார்த்துருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி பிளாக். கைஸ், இன்னைக்கு உங்க எல்லாரையும் நான் ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ள கூப்பிட்டு போகிறேன். நம்ப உங்களில் எஸ் கொஞ்ச நாளைக்கு முடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அன்பாக்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் செட்டு கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக்ல வந்து கார் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி செம்மையான ஒரு கிட்ட வந்து அன்பாக்ஸ் பண்ணல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு ஜுராசிக் ட்ராக் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்னைக்கு எடுக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அன்பாக்ஸ். ஸோ கைஸ், நம்ம அன்பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயே எப்பயும் போர் அடிக்குது அப்படின்றதுனால ஒரு நியூ லொக்கேஷனுக்கு நம்ம வந்து வந்தாச்சு. இல்லை கரண்ட் இல்லை, ஒரே இருக்குது, அதனால் அப்படி அவுட்டோர் வந்தாச்சு. நம்ம கோயிலா ஒரு ஸ்டேஜ் இருந்தது, அப்படியே அதில் உட்காந்து அன்பாக்ஸ் பண்ணி அப்படியே எங்கே ஃபன் பண்ணுவோம். இனிமேல் வர வீடியோஸ் அதிகமாக இங்கே பார்ப்பீங்க. அவ்வளோ நாளைக்கு தான் ஒரே மாதிரி அன்பாக்ஸ் பண்ணுறது. டே புட்றாத. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுராசி உள்ள டைனோசர் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். டைனோசரஸ், ஜீரோசரஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி லுக் டிஃப்ரெண்டாக இருந்ததுனால தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோம். ஓ மை காட், இங்கே வருங்க. ட்ராகனா சுரா, அது பேர் என்ன? ட்ராகன் தானே இது பேர். இது பேர் என்ன? டைனோசர். டைனோசரோட முதுகல். டைனோசர் கூட டக்குன்னு பேர் தெரிய மாட்டேங்குது. ஓ மை காட், This is guys. ரொம்ப கொடூரமாக இருக்குது டைனோசரோட வாய். அண்டு சி காரை கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டைனோசரோட வாய் மாதிரியே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள். கண் அப்படியே டிசைனாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குல்ல. ஓகே, அண்டு மற்றதெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கார்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ட்ராக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ண போகிறோம். சி பார்க்குறது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியே ஒரு ஸ்பீடில் போட்டு விட்டுறேன், அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. மேனுவலை பார்த்து தான் நாங்களே வந்து செட் பண்ண போகிறோம். அண்ட் செட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அவுட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அண்டு டைனோசரஸ் ஒரு ஜீரோ சரஸாக இருந்ததில் இது பேர் டாய் அப்படியே பொம்மையில் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஓகே, ஆரம்பிக்கலாமா? எப்படியோ ஒரு வழியாக மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒரு சில பார்ட்ஸ்லாம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஏன்னா இதில் மேனுவல் முக்கியமாக கொடுக்கல, அது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ். அந்த பாக்ஸை பார்த்தா நீங்கள் வந்து பார்த்து பார்த்து ஒன்றா வந்து செய்யணும், கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு. இதனால் எப்படியோ ஒரு வழியாக பண்ணியாச்சு, ரொம்ப கஷ்டம் கிடையாது. அண்ட் இந்த நம்மளுடைய டிராகன் கார், நான் ரெண்டு கார் இருக்குன்னு நினச்சி அதுக்கு முன்னாடி நம்ம ட்ராக்ல அந்த ட்ராக்லாம் ரெண்டு கார் இருந்துச்சு. இதில் ஒன்று தான் இருக்குது. அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் மேலே எங்கே கொடுத்துருக்காங்க கண்ணே நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் பட்டன், இருக்கிற இடமே தெரியாமல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ட்ராக்கில் அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மூவ் ஆகுது போகுது அப்படின்றத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஐயோ, இன்னும் தனியாக இருக்குது அந்த காரை நிப்பாட்டுக்கணும் முதல்ல. என்னடா இங்கே நல்லா போட்டுட்டு வருது, இதை ஜாயின் பண்ணுறது தான் ஸ்டிக்கர் கொடுத்துருப்பேன் இல்லைனா டப்போம்.
அதான் லீகர் இந்த மழை இருக்கு ஆண்டி இப்போ நல்லா போகுது இதே வந்து கேம் வரும் டோர வந்து வர மாதிரி இல்லை டைனோசர் எங்கடா கடந்து போயிட்டு இருக்கீங்க.